கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை உருகுலைக்கக்கூடிய தீய குணங்களில் ஒன்று மனிதனில் காணப்படக்கூடிய அவனுடைய ஈகோ. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு பரிசேயர் வரி தண்டுபவர் இவர்கள் இருவருடைய ஜபத்தை குறித்து நமக்கு கற்பிக்கின்றார். இங்கே வரி தண்டுபவருடைய ஜபத்தை கடவுள் கேட்டதாக ஆண்டவர் இயேசு நமக்கு போதிக்கின்றார். அதற்கு இயேசு சொன்ன காரணம் அவருடைய தாழ்ச்சி, எளிமையான குணம், தன்னையே இறைவனுடைய முன்னிலையில் தாழ்த்தி கொண்ட அருமையான அவருடைய பண்பு. ஆகவே கடவுளிடம் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்கக்கூடிய தீய பண்புகளாகிய அகங்காரம், ஈகோ இது போன்ற குணங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவதற்காக ஜெபித்து தாழ்ச்சியான எளிமையான குணங்களை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் பொழிவதற்காக மன்றாடி இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். சகோதரர்களே, வாழ்வு தரும் திருப்பலியை திருச்சபை முழுவதற்காக ஒப்பு கொடுக்க நான் தகுதி பெறும் பொருட்டு நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மது வேண்டுதல்களால் மகிழ்ச்சியற்று இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. உம்முடன் எங்களையும் இதில் கலந்து கொள்ள செய்வாராக. தந்தையுடனும் வாழ்வழிக்கும் தூய ஆவியுடனும் ஒன்றாய ஆராதிக்கப்பட்டு
கடவுளே அதை அறிவார் ஆனால் மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான் இந்த ஆளை பற்றி நான் பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மை எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமையாக பாராட்டத விரும்புகிறேன் எனக்கு அருளப்பட்ட உயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்படையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்து வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் எல் வன்மன்மையை பற்றித்தான் மனம் மோந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள் தங்கும் ஆகவே என் வலுமின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் பாரக்குமோ புகழ்ச்சியின் மேள்விகள் செலுத்திடுவீர் அன்பரே நீங்கள் தூய்மை மீதும் காணி நுழைந்தே நீங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்வி தூய்மை மிகும் தூயக மதனுள் ஹாலே நமன் வாசிக்கப்படுகின்றது இறைவனின் வாழ்த்தறி வார்த்தைகளை ஆர்வத்தோடும் பயபக்தியோடும் கவனமுடன் கேட்போமாக உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக வாழ்வுதரும் வார்த்தையாகிய நம் ஆண்டவரே மசீயாவின் அருள் வாக்கு உலகிற்கு வாழ்வையும் மீட்பையும் வரை சாற்றிய புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து கன்னிமரியாவிடமிருந்து உடல் எடுத்தவரும் இறைவனின் வாழ்வுதரும் வார்த்தையும் நம் ஆண்டவரும் கடவுள மீட்பரும் ஆகிய இயேசு மசியாவின் இவ்வுலக வாழ்நாளில் இவ்வாறு அருளி செய்தார் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர்
பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரோர் போன்ற மற்ற மக்களை போலவோ, இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனென்றால் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. கன்னிகை தன் பிரிவினிலே வானம் மாண்புடையதுவாய் மாறியதே, கல்லறையில் திருவுடல் வைத்ததனா மண்ணுலகழிந்தது மாசிம்மை, வான்மை வாழ்பவரில் யாரும் தங்களின் அணிகளிலே நின்று மிகவாய் அனுபவை தீனரே கோவில் அறையதுவாம் தாயின் திருவுடலை கொண்டாடினரே. மோர் ஸ்தோமன் காலோ குரே நாமனை வருமன்றாடி ஆண்டவரிடம் அருளும் இரக்கமும் இறஞ்சுவோமாக. புகழ்ச்சியும் போற்றுதலும் மகிமையும் ஆட்சியும் நிரந்தரமாய் செலுத்துமாறு நாங்கள் தகுதி பெறுவோமாக. தமது திருவுடலால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை களங்கமர செய்தவரும் உலகிற்கு பாவக்கழுவாயானவரும் எங்கள் தலைமை குருவானவரும் ஆகிய ஆண்டவருக்கு புகழ். தெய்வீகமான புகழ்ச்சி வெளி செலுத்தப்படுகின்றதான வேளையிலும் எல்லா திருநாட்களிலும் காலங்களிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் புகழும் வந்தனையும் ஆராதனையும் அவருக்கு தகுதியானதே. ஆமென். பாரக்கிமோர் இரக்கம் நிறைந்தவராகிய ஆண்டவரின் முன்னிலையிலும் அருள் வழங்கும் பலிபீடத்தின் முன்னிலையிலும் தெய்வீகம் எண்ணெய் சார்ந்ததுமான இப்பொழுத மறைபொருட்களின் முன்னிலையிலும் தூபம் காட்டப்படுகின்றது. நாம் அனைவரும் அன்றாடி ஆண்டவரின் அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவோமாக. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணை புரிந்தருளும். பாவக்கழுவாய் அருளை புனிதமாக்குகின்றவரும் எங்கள் தீதுகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறப்பவருமாகிய இறைவாண்டவரே, உமது கனிவென்பினால் எனது எண்ணற்ற பாவங்களையும் உமில் விசுவாசம் கொள்கின்ற மக்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து நல்லவரே மனம் இறங்கி எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனாகிய ஆண்டவரே, அன்புடன் எங்களை நினைவு கூர்ந்தருளும்.
சகோதர சகோதரிகள் தலைவர்கள் ஆசிரியர்கள் குருமரபினர்கள் இறந்து போனவர்கள் தூய்மையும் ஆட்சிமையும் நிறைந்த திருச்சபையின் மக்களும் சுவாசிகளுமான உயிர் நீத்தவர்கள் ஆகியோரின் ஆன்மாக்களை உமது கருணையால் நினைவு கூர்ந்தருளும் ஆண்டவரே அவர்களின் ஆன்மாக்களையும் ஆவிகளையும் உடல்களையும் இளைப்பார செய்து பரிவிரக்கத்தின் தன்மனியை அவர்களின் எலும்புகள் மீது தெளித்தருளும் எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவரும் மகிமையின் தலைவருமாகிய மெசியாரசரே எங்களுக்கும் அவர்களுக்கும் நீர்பாவ பரிகாரமும் பாவ பரிகாரகருமாயிருந்தருளும் எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பதிலளித்து எங்களுக்கு துணை புரிவதற்காக எழுந்தருளி வந்தருளும் எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டருளி எங்களை மீட்டருளும் ஆண்டவரே உமது கருணையால் எல்லா கடின தண்டனைகளும் எங்களை விட்டொழியுமாறு செய்தருளும் உமது இறைத்தன்மைக்கு பொருத்தமானதும் உமக்கு ஏற்புடையதுமான கிறிஸ்தவ பரிபூர்ணம் எங்களுக்கு நற்கொடையாய் வழங்கியருளும் சமாதானத்தை நாடுவோரடையும் ஆனந்த முடிவிற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்கியருளும் நாங்கள் உமக்கு இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம் தொடக்க முடிவில்லாதவரும் நிகழ்வதற்கு முன்னரே எல்லாம் அறிபவரும் வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் தமது வழிகளால் தெளிவாக காண்கின்றவருமாகிய ஆண்டவரே உமது அருளடையாளங்களை நாங்கள் அணுகி வருவதும் சமர்ப்பணமான இத்திருப்பலிக்கு ஆயத்தமாவதும் உமது கருணை பாலுள்ள நம்பிக்கையிலல்லாமல் எங்கள் நீதியில் இல்லை என்பதை நீர் அறிவீரன்றோ ஆண்டவரே உமது அழைப்பிற்கு செவிமடுக்கின்றவர்களும் உம்மால் ஆராய்ந்து தேர்ந்து கொள்ளப்படுகின்றவருமாகிய எங்களை புறக்கணிக்கவோ கைவிடவோ செய்யாதேயும் தூய ஆவியை எங்களிடமிருந்து விலக்கிக் கொள்ளாதேயும் ஆனாலும் ஒரே மகன் பகைமையின் மதுர் சுவரை தகர்த்தவராய் விண்ணையும் மண்ணையும் ஒன்றிணைத்து வாழ்வருளும் புதியனறியாய் எங்களுக்கு வழங்கிய புனிதமான அருளடையாளங்களில் நாங்கள் பங்கு கொள்ளுமாறு எங்களுக்கு அருள் புரிந்தருளும் மனிதர்களை நேசிக்கும் ஆண்டவரே இத்தூபத்தை அருள்கூர்ந்து ஏற்றருளி எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாயிருந்தருளும் எங்கள் மன சிந்தனைகளை நீர் சோதித்து பார்த்து வஞ்சனை பொறாமை அகந்தை பகைமை பொய்மை வெறுப்பு இகழ்வு வீண் பேச்சு முதலான தீய பண்புகளையும் நீர் விரும்பாத தீய சிந்தனைகளையும் எங்களிடமிருந்து எடுத்து மாற்றியருளும் ஆனால் ஆண்டவரே அன்பு எளிமை மனப்பக்குவம் நியாயம் இரக்கம் சமாதான முதலான புண்ணியங்களில் திளைக்கவும் குற்றமோ குறைவோ இல்லாமல் உமது பலிபீடத்திற்கு முன்னால் நிற்கவும் எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியருளும் பாவிகள் பாவ மன்னிப்பு அடையவும் எங்கள் பெற்றோரும் உடன்பிறப்புகளும்
குருநாதர்களுமாயிருந்துபோனோர் அனைவரும் இளைப்பாற்றி அடையவும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் போற்றுதற்குரியதுமாகிய உமது திருநாமம் மாட்சி அடையவும் வேள்விகளும் காணிக்கைகளும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்குமாறு செய்தருளும். நாங்கள் உமக்கும் தந்தைக்கும் அனைத்திற்கும் தூயவரும் நல்லவரும் அந்தனைக்குரியவரும் வாழ்வழிப்பவருமாகிய உள்ளியல்பில் சரிநிகரானவருமாகிய உம் தூயாவிக்கும் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோ. கடன்களுக்கு பரிகாரமும் பாவங்களுக்கு விடுதலையும் இருலகங்களிலும் என்றென்றும் பெற்றுக்கொள்வோமாக. அறிக்கையிட்டு சொல்கின்றதாவது தூயவரான தந்தையே தூயவரே தூயவரான மகன் தூயவரே குருபனவினர்கள் இறந்து போனவர்கள் திருச்சபையின் மக்களும் சுவாசிகளுமாய் உயிர் நீத்தவர்கள் ஆகியோரின் ஆன்மாக்கள் மீதும் இம்மையிலும் அருமையிலும் என்றும் என்னாலும் மனமிறங்கி அல்பொழிந்து பாவியாய தமதடியானின் தூபத்தை தூய்மைப்படுத்துகின்றார். பாரகிமோர் இறைஞானம் எடுத்துரைக்கப்படுகின்றது. நாம் அனைவரும் பக்தியுடன் நறுக்கிடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தையும் காண்பவை காணாதவருமாகிய மெய்யான ஒரே கடவுளில் நாங்கள் சுவாசிக்கின்றோம். கடவுளின் ஒரே மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய சுவாசியாவிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இவர் அனைத்துக்கு முன்னரே தந்தையிடமிருந்து பிறந்தவர், ஒளியானவர், இவர் பிறந்தவர் ஆனால் படிக்கப்பட்டவர் அல்ல. ஒளியில் தந்தைக்கு ஒப்பானவர். இவர் வழியாகவே எல்லாம் படைக்கப்பட்டன. மனிதர்களாக எங்களுக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர். தூயாவியால் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர். பின்னர் வானகத்திற்கு எழுந்தருளி தம் தந்தையின் வல பக்கத்தில் வைத்திருக்கின்றவர். அங்கிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடுவதற்காக பெருமகிமையுடன் மீண்டும் வர இருப்பவர். இவரது அரசாட்சி ஒருபோதும் முடிவிராததே. அனைத்தையும் வாழ்வதிலும் ஒரே தூயாவிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இவர் தந்தையிடமிருந்து புறப்படுகின்றவர். தந்தையுடனும் அவருடனும் ஒன்றாய் வணங்கப்பட்டு போற்றப்படுகின்றவர். இறை வாக்கினர்கள் திருத்தூதர்கள் ஆகியோர் வாயிலாக பேசி வருகிறவரே. ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையிலும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம். பாவமன்னிப்பின் திருமணக்கு ஒன்றேன நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இறந்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரவிருக்கும் உலகத்து புது வாழ்வையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பாரக்கிமோர் ஸ்தோமன் காலோ கரீ லாயிசோ ஆண்டவர்
அன்பும் பரிபூர்ண சமாதானமும் எங்களுக்கு வழங்கி அருளும். நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. புனிதோம் தெய்வீகமான முத்தத்தால் ஒருவருக்கொருவர் சமாதானம் அளிப்போமாக. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சமாதானத்திற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்கியுள்ளோம். இரக்கமுள்ள ஆண்டவரின் முன்னிலையில் நாம் தலை வணங்குவோமாக. திருப்பலி பீடத்தின் திருமுன்னால் தலை தாழ்த்தி வணங்கி நிற்கும் உமதடியார்கள் அனைவரையும் திருவருளால் நிறைத்தருளும். நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் செலுத்துகின்ற இத்திருப்பலியால் தீய எண்ணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றியருளும். இதனால் எங்கள் ஆன்மாக்களை துளங்க செய்து உடல்களை புனிதமாக்கி அருளும். நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பாரக்கிமோர் சகோதரர்களே, நாம் அனைவரும் பயபக்தியோடும் தூய்மையோடும் அன்போடுமையான விசுவாசத்தோடு நின்று சமர்ப்பிக்கப்படுகின்ற தெய்வீகம் புனிதமான இத்திருப்பலியில் கவனம் செலுத்துவோம். ஏனென்றால் வாழ்தரே திருப்பலி அனைத்திற்கும் தலைவராகி தந்தை கடவுளுக்கு நம் நெருக்கமாய் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஒரே மகனின் அருளும் தூயாவின் நட்புறவும் குடிகொள்ளுதலும் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. எண்ணங்களும் இதயங்களும் தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் மசியாரசர் வீற்றிருக்கும் உயருன்னதங்களில் இருப்பதாக. பயபக்தியுடன் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. தூதர்களோடும் முதன்மை தூதரின் அணிகளோடும் சேர்ந்து புகழ் பாடல்களை பாடிய வண்ணமாய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். நிறைந்திருக்கும்
ஸ்தோத்திரங்களில் ஹோசானா இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரால் வந்தவரும் வர இருக்கிறவரும் ஆனவர் வாழ்த்தப்பட்டவர் உன்னதங்களில் புகழ் பாவமில்லாதவர் பாவிகளாகிய எங்களுக்காக திருவிருப்பத்தால் மரணம் ஏற்க முன் வந்தபோது புனிதமான கைகளில் அப்பம் எடுத்து அவர் காட்டி கொடுக்கப்பட்டதாம் அந்த இரவில் தந்தையாகிய கடவுளே உம்மை காட்டி போற்றுதல் செய்தார் ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது வாங்கி உண்ணுங்கள் இது என் உடல் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் விற்கப்பட்டு பாவ மன்னிப்பிற்கும் நிலை வாழ்விற்குமாய் வழங்கப்படுகின்றது கிண்ணத்தை எடுத்து ரசமும் தண்ணீரும் கலந்து போற்றுதல் செய்தார் ஆசீர்வதித்து தூய்மை படுத்தி சீடர்களாகிய திருத்தூதர்களுக்கு வழங்கி மொழிந்ததாவது நீங்கள் அனைவரும் வாங்கி இதிலிருந்து பருகுங்கள் இது புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம் இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பிற்கும் நிலை வாழ்விற்குமாய் வழங்கப்படுகின்ற என்னென்னைவாக இதை நீங்கள் அனுசரிக்கவும் இம்மறை உண்மைகளில் பங்கு கொண்டு என் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நான் வரும் வரை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று நம் ஆண்டவர் அருளி செய்தார் திருச்சபை மீட்பருளுகின்ற உமது எல்லா மீட்பு செயல்களையும் அனைவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்றவாறு கைமாறளிக்க வரவிருக்கும் அஞ்ச தகுந்ததான இரண்டாம் வருகையும் நினைவு கூறுகின்றது இது நிமித்தமாய் எமது சபையும் மந்தையும் உம்முடனும் நீர் வழியாக உம்மோடு சேர்ந்து உம் தந்தையோடும் உருக்கமுடன் மன்றாடுகின்றன பெறுகின்ற பலவீனர்களும் பாவிகளும் ஆகிய மதடியார் உமக்கு நன்றி கூறி அனைத்தை குறித்தும் அனைத்தின் பொருட்டும் கருணமிக்கவராகி உம்மை போற்றுகின்றோம் உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் உம்மை நாங்கள் வணங்குகின்றோம் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் நல்லவரான இறைவா பரிவுடன் எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாரக்கிமோர் அன்பானவர்களே வாழ்வர்களும் தூயாவியார் விண்ணகமாகி உன்னங்களிலிருந்து மகிமையோடு எழுந்தருளி
சமர்ப்பணமான இத்திருப்பலியில் குடிகொண்டு இதனை புனிதமாக்கும் இத்தருணம் எவ்வளவோ புனிதம் பக்தி மீதுமானது. ஆதலால் நீங்கள் பயபக்தியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு பதில் அளித்தருளும் ஆண்டவரே, எனக்கு பதில் அளித்தருளும் ஆண்டவரே, எனக்கு பதில் அளித்த தயகூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். இவப்பத்தை ஆசீர்வதித்து எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திருவுடலாக்கி நிறைவாக்குவாராக. கலவே எங்கள் இறைவனாகிய மெசியாவின் திரு ரத்தமாக்கி நிறைவாக்குவாராக. ஆண்டவரே, திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்வதனால் எங்கள் ஆன்ம உடல்களை புனிதமாக்கி எங்கள் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு தகுதியுள்ளவர்கள் ஆக்கியருளும். நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பறக்குமோர் அலங்களாவீரையும் திருச்சபையுமே திகழ்காணிக்கிற தந்தையர் அனைவருக்காகவும், குறிப்பாக நம்மை வழி நடத்தி வருந்திரு தந்தை பிரான்சிஸ் பாப்பரசருக்காகவும், நமது சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மோரோன்வார் பசேலியோஸ் கிளைவே காதோலிக்க அபாவாவுக்காகவும், நமது ஆயர் வின்சன்மார் பவுலோ சாண்டகைக்காகவும், உண்மை விசுவாசிகளான இணை ஆகியர்களுக்காகவும், குருவானவர்கள் திருத்தொண்டர்கள் துறவரத்தார்கள் ஆகியோருக்காகவும், திருச்சபை முழுவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் கொண்டாடுவோமாக. திருச்சபைக்கு அமைதியும் சமாதானமும் அதன் மெய்ப்பர்களுக்கு நல்ல நிம்மதியான தீர்க்காயுசும் அளித்தருளும். மெய்யான விசுவாசத்தை வழுவின்றி போதிக்கும் நல்ல மெய்ப்பர்கள் திருச்சபையில் தோன்ற செய்தருளும். நாங்கள் உமக்கு உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் கிறிஸ்தவர்களுமான நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக இப்போது சோதனையிலும் துன்பத்திலும் அவதிப்படும் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோமாக. போரின் வேண்டுதல்களை வெகு வாஞ்சையோடு கேட்டு உம் திருச்சபை உமக்கு செலுத்தும் பலிகளையும் முதற்கனிகளையும் ஏற்றுக்கொண்டருளும். ஏனென்றால் நீர் பலிகளை ஏற்பவர் அல்லவோ? நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் தலைவர்களுக்காகவும், அவர்கள் நம்மை நேர்பாதையில் வழி நடத்துவதற்காகவும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் ஆட்சித் தலைவர்களை சமாதானம் உள்ளம் படைத்தவர்கள் ஆக்கியருளும். பொறாமைக்காரரிடமிருந்தும் பகைவர்களின் தாக்குதலிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும்
செலுத்துகின்றோம். பாரக்கிமோர் தூயவளும் பேரடையவளும் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் இறையனையும் நித்திய கண்ணியமான மரியாவையும் இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் போதகர்கள் நற்செய்தியாளர்கள் இரத்த சாட்சிகள் மறை சாட்சிகள் ஆகியோரை நாம் நினை கூறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கரணாமே மாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. மனிதர்களின் பாதுகாப்பில் எங்களை பராமரித்து அவர்களின் அணிகளில் எங்களை ஒன்று சேர்த்தருளும். அவர்களோடு இணைந்து நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூய ஆவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பாரக்கிமோர் குற்றமற்றதும் அப்போஸ்தலிக்கும் ஏகோமான உண்மை விசுவாசத்தை கடைபிடித்து நம்முடைய ஒப்படைத்தவர்களான திருமறை தந்தையர்களையும் அங்கீகரிக்கப்பட்ட மறைவல்லர்களையும் நாம் நினை கூறுவோம். அவர்களின் வேண்டுதல் நமக்கு அரணாயமேமாறு நாம் கடவுளிடம் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமறை தந்தையரின் மெய்யான விசுவாசத்தில் எங்களை உறுதியாக நிற்க செய்தருளும். தூயாவியின் தூண்டுதலால் அவர்கள் கற்றுத்தந்த விசுவாச உண்மைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். நாங்கள் உமக்கும் உமது ஒரே பேரான மகனுக்கும் தூயாவிக்கும் இப்பொழுதும் என்றென்றும் புகழ்ச்சியும் போற்றுதலும் செலுத்துகின்றோம். பாரக்குமோர் அன்பிலமையான விசுவாசத்தில் வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற யாவரையும் நாம் நினைவோறுவோம். அவர்கள் கடன்களும் பொறுத்தலும் பாவ மன்னிப்பும் பெறுவார்களாக. அவர்களை நம்மை வீட்டில் சேர்த்து கொள்ளுமாறு நாம் ஆண்டவரிடம் மன்றாடி மும்முறை குறியலாய் சோன் என்று சொல்வோமாக. விசுவாசிகளின் தவறுகளை நீர் கடுமையாக பரிசோதியாதேயும். ஏனென்றால் மனிதர்களாய் பிறந்தவருள் உம் திருமகன் ஒருவரே அன்றி பாவமில்லாதவர் வேறு யாருமில்லை. அவர் வழியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் கருணையும் பாவ மன்னிப்பும் கிடைக்கும்படி அவரிடமே நாங்கள் சரணடைகின்றோம். எங்களை விட்டு பிரிந்து போன இறந்தோர் அனைவரையும் நீர்களை பாற்றி புனிதப்படுத்தியவர்களும் மனதோடும் மனமில்லாமலும் அறிவோடும் அறிவில்லாமலும் நாங்களும் அவர்களும் செய்து போன பாவங்களை மன்னித்தருளும். எங்களுடையவும் எங்கள் இறந்தோருடையவும் பாவ சுமைகளை நீக்கி எங்கள் திருச்சட்டம் மீறல்கள் அனைத்தையும் பரிவன்போடு மன்னித்தருளும். எல்லா பக்தி வணக்கங்களுக்கும் உரியதான உமது திருப்பெயர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு மசியாவினுடையவும் தூயாவியாரின் திருப்பெயருடன் இணைந்து எதனிலும் போலவே இதனிலும் இப்பொழுதும் என்றென்றும் போற்றப்பட்டு புகழப்படுமாறாக்கியருளும். உங்கள் அனைவரோடும் சமாதானம் இருப்பதாக. கடவுளும் நம்மீட்பருமாகிய இயேசு மசியாவின் அருள் என் சகோதரர்களே உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக.
பாரக்கிமோர் பயபக்தியுடன் நாம் கவனிப்போமாக ஆண்டவரே பரிவுடன் நீங்கள் மேல் இரக்கமாயிரும் துயவை தூய்மையும் புனிதமுடையவர்களுக்கு தமது கருணையால் உலகத்தை படைத்தருளிய தூயவரான ஒரே தந்தை நம்முடனே தமது விலை மதிக்க முடியாத பாடுகளால் அதனை மீட்டருளிய தூயவரான ஒரே மகன் நம்முடனே உருவானதும் உருவாக இருப்பதுமான அனைத்தையும் முழுமையாக்குகின்ற வாழ்வின் ஒரே தூயாவியார் நம்முடனே சொல்வோமாக வணங்கப்பட்டு போழப்படுகின்றார் ஆதியிலே பொழுதும் எல்லா தலைமுறைகளிலும் அவருக்கு புகழ் மீட்பிற்காக வந்தவரும் எங்கள் உயிர் தழுதலுக்கும் மனித குலத்தின் நிலையான புதுப்பித்தலுக்குமாய் வரவிருக்கிறவருமாகி இறை மகனே பாவக்கழுவாய் வழங்கும் மது பலிபீடத்திலிருந்து மதடியாறு மேல் பாவ பரிகாரம் இறங்குமாறு செய்தருளும் என்றும் எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாயிருப்பவரே கற்பனாகாத தமது வலது கரத்தை நீட்டி கடன்களின் பரிகாரத்திற்கும் பாவங்களின் விடுதலைக்கும் திருமுனையில் முகமலர்ச்சிக்குமாக உமது விலை மதிக்க முடியாத திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கின்ற உம்மை வழிபடும் இக்குடும்பத்தினரை ஆசீர்வதித்தருளும் கடவுளும் நம் மீட்பருமாகிய இயேசு மசீயாவின் அருள் புனிதமான இந்த மறைபொருட்களை ஏந்துவோர் மேலும் வழங்குவோர் மேலும் உட்கொள்வோர் மேலும் இருப்பனவாக இவற்றில் ஆர்வத்தோடு பங்கு கொண்டவர் மேலும் பங்கு கொள்கின்றவர் மேலும் துயம்புவோர் இறைவின் அருளும் இரக்கமும் இம்மையிலும் அருமையிலும் என்றென்றும் இருப்பதாக அருள் பொழி வீரன்மே அருள் பொழி வீரே மதில் அருளே அருள் பொழி வீரே நீர் போற்றி அருள் எம்மேலும் நாடுகவே மாட்சிமையன்னை பரிதமக்கே மான்போடி நினச்சினர்களுக்கே இறந்தோர் கருணம் ஆகுகவே ஹல்லேலூயா இன்றென்றும் எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாயிருப்பவரே உம்மை புகழ்கின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை புகழ்கின்றோம்
उदवियों
என்றென்றும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். எங்களுக்கு துணை புரிவாராக.